ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எல்லாத்தோட ஃபேவரட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சமோசா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி சமோசா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் மைதாவும் ஒரு பவுலில் ஆட் பண்ணுறேன். அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா ஓமம் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஓமம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா சமோசாவில் கொஞ்சம் ஸ்டஃபிங், உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்லாம் ஆட் பண்ணுறதுனால ஸோ டைஜஷனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணது பிறகு எண்ணெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். 2-3 டேபிள்ஸ்பூன் வரையும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தது பிறகு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க உப்பு, அப்புறம் ஓமம், அப்புறம் வந்து எண்ணெய் எல்லாமே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு நம்ம எல்லாத்தையும் மாவெல்லாம் சேர்த்தாக்க நல்லா ஒரு பிடிக்கிற மாதிரி வரணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம மாவு பிணைஞ்சிட வேண்டியதான். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா ஒரே இதில் ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 1 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்ருக்கேன் மாவு பிணையிறதுக்கு. எல்லா தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மாவு பிசைஞ்சாச்சு, ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாவு பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரம் ஊற வச்சு ரெண்டு தான் 30 நிமிஷம் வரையும். அதுக்கு பவுல் மேலே ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன் நான். அடுத்தது சமோசாவுக்கு தேவையான ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் ஆட் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா சோம்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கிரேட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் சின்ன சின்ன நறுக்கி வச்சது அதையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணது பிறகு நல்லா வதக்கிடலாம். 1 நிமிஷம் வரையும் பச்சை மிளகாவும் இஞ்சியும் நல்லா வதக்குனது பிறகு 1 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சது ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். 2-3 நிமிஷம் வரையும் வெங்காயம் நல்லா வதக்குனது பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே பச்சை பட்டாணி ஊற வச்சது 1/4 கப் ஆட் பண்ணுறேன். பட்டாணியை ஆட் பண்ணி 1 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், அப்புறம் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அதோடு சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு, வேக வச்சு நல்லா மசித்த உருளைக்கிழங்கு வந்து 3 ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லா மசாலாவும் உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு கடைசியாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணது பிறகு 5-7 நிமிஷம் வரையும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சமோசாவுக்கு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி. சமோசாவுக்கு மாவு பெஞ்சு வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் மாவை இன்னும் 2-3 நிமிஷம் வரையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். எடுத்தது பிறகு சமோசா செஞ்சிட வேண்டியதான். மாவு நல்லா பிணைஞ்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சின்ன பால் சைஸ் உருண்டை எடுத்துகிட்டு அதை வந்து நான் சப்பாத்தி கட்டையால் நல்லா தேய்க்கிறேன். ரொம்பவே தின்னாக வேண்டாம், ஓரளவுக்கு மீடியமாக திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட எக்ஸாக்டான சமோசாவோட டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ நல்லா தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நைஃப் வச்சு பாதியாக கட் பண்ணிக்கிறேன். பாதி கட் பண்ணது பிறகு 1/2 எடுத்து அதோட எட்ஜில் வந்து தண்ணியை வச்சு நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரெஸ் பண்ணி ஒரு கோன் ஷேப்பில் பண்ணிடுறேன். கோன் ஷேப்பில் பண்ணது பிறகு நம்மளோட உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வந்து அதில் நல்லா ஆட் பண்ணதுக்கு பிறகு திருப்பியும் அந்த சீல் பண்ணுறதுக்கு திருப்பி தண்ணி வச்சு நல்லா ரப் பண்ணிவிட்டு அதை நல்லா பேஸ்ட் பண்ணி நல்லா ஒட்டிடுறேன். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது நம்மளோட ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராது. ஸோ நல்லா ஒட்டினது பிறகு நம்மளோட 1 சமோசா ரெடி. ஸோ இதே மாதிரி எல்லா மாவுலேயும் நம்ம செஞ்சு ரெடி பண்ணிட வேண்டியதான். எல்லா சமோசாவும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். சமோசாவை பொறிச்செடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் சட்டியில் எண்ணெய் வந்து மீடியம் சூடில் இருந்தால் போதும். ரொம்பவே ஹையாக இருந்துச்சுன்னா நம்மளோட சமோசா வந்து வேகாது, ஆனால் கருகிரும். ஸோ அந்த மீடியம் சூடில் இருந்தாவே போதும். எல்லா சமோசாவும் பேட்ச் வைஸாக பொறிச்சு எடுக்க வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1 பேட்ச் என்னோடய சமோசா ரெடி ஆயிடுச்சு. ஓரளவுக்கு எல்லாமே கோல்டன் கலரில் மாறிடுச்சு. அதே மாதிரி வெயிட்டு நான் போட்டதோடு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ நம்மளோட சமோசா ரெடி ஆயிடுச்சு. ஸோ எண்ணெயிலேருந்து எடுத்துட வேண்டியதான்.
சுறுசுறு கிறிஸ்பியான சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்வீட் சட்னி க்ரீன் சட்னி செஞ்சு கூட சர்வ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி என்னோடய சேனலில் க்ரீன் சட்னி ஸ்வீட் சட்னி எப்படி செய்யணுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.